அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ்குமார். இன்றைக்கி நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னா, இளைய தலைமுறையும் மாணவர்களும் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தணும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சிந்திக்கிருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா, பயம், சுய சந்தேகம், கர்வம், இந்த விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அப்போ பயம் அப்படின்னு வந்துட்டு, பயம் ஒருத்தருக்கு வந்ததுனாலே நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தாழ்வு மனப்பான்மை மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா, என்னால் இது முடியுமா, நான் குள்ளமாக இருக்கேன், நான் சிகப்பாக இல்லை, நான் ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன், நான் பணக்காரராக இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை எண்ணம் நமக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா, என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே கேள்வி கேட்டு நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது தடையாக போயிடும். ஆக பயத்தை வந்து நம்ம போக்கணும். அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் இதுக்கு நமக்கு நிறையா விஷயங்கள்ல சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு பாடலில் வரும், அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அச்சம் அப்படிங்கிறது பயம். அப்போ பயத்தை எதோடு ஒப்பிடுறாங்க, மடமை. மடமைனா முட்டாள்தனமான நடவடிக்கை, முட்டாளுக்கு இணையானது. அப்போ நீ பயப்பட்டினா அது முட்டாள்தனமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பயப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாரதியார் வந்து பாப்பாவுக்கு பாட்டு எழுதுகிறார். பாப்பாவுக்கு பாட்டு எழுதுகிற பாரதி அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா அப்படிங்கிறார். இப்போ பயம் வந்து கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்களும் சரி, நம்மளுடைய தமிழ் மறையும் சரி, நமக்கு காலங்காலமாக சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த தமிழை தான் நம்ம படிக்காததுனால நமக்கு வந்த விளைவு தான் இந்த பய உணர்வு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த பயத்தை தவிர்க்கிறதுக்கு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பயம் வந்து துன்பத்தில் கொண்டு போய் விடும். அந்த துன்பத்தை போக்குறதுக்கு வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு ஒரு குறளை சொல்கிறார். அதாவது உனக்கு ஒரு துன்பம் வருது, ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பயமோ துன்பமோ அது பயந்துட்டு ஓடுற மாதிரியான பெரிய ஒரு இதை நீ பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரியான துன்பத்திலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத நமக்கு தமிழ் முறை வந்து சொல்லுது. இதையே நம்ம வந்து மனசுக்குள்ளார வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக சுய சந்தேகம். சுய சந்தேகம் என்றைக்கு கூடவே கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா, இது என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஒரு சாதனையாளன், நான் ஒரு வெற்றியாளன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு தான் நம்ம அணுகணுமே தவிர, அடுத்தவங்க சொல்லாததுக்கு முன்னாலேயே நமக்கு நாமளே என்னால் இது முடியுமா, நமக்கெல்லாம் இது சாத்தியமாகுமா அப்படிங்கிற சுய சந்தேகத்தை விட்டுறணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு சர்வேயில் சொல்கிறாங்க, இந்த பயம் சுய சந்தேகம் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியை பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். அதாவது பிளெயின் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது எப்படி தன்னுடைய பயணத்தை தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளைன் வந்து புறப்படுறப்போ அது ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த ஓடுதளத்தில், ரன்வேன்னு சொல்லக்கூடிய அந்த ஓடுதள பாதையில் ஓடி போய் தான், ரொம்ப தூரம் ஓடி அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகி பறந்து போகும். இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு ரெண்டு விதமாக நான் உங்களுக்கு வந்து அதை விளக்கி சொல்கிறேன் பாருங்களேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுதளத்தில் ஓடக்கூடிய அந்த பிளைனு ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ரெண்டு நாடுகளுக்கு போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் கொண்டு போய் அந்த எல்லையில் நிறுத்தி நம்ம சண்டை கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போது எவ்வளவு தூரம் ஓடுதளத்தில் குறிப்பிட்ட தூரம் ஓடி டேக் ஆஃப் ஆகுதோ அதே மாதிரி அது லேண்ட் ஆகிறப்பவும் குறிப்பிட்ட தூரம் ஓடுதளத்தில் ஓடி தான் லேண்ட் ஆகணும். ஆனால் போர்க்கப்பலுடைய அதனுடைய நீளமும் ஓடுதளத்துடைய தூரமும் ஒன்றா இருக்குதானே, இருக்காது. ஆனால் இந்த பிளைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் கப்பலில் போய் ஃப்ராக்சர் செகண்டில் இறங்கி டக்குன்னு நிற்கும் சண்டைக்கு தயாராகி. அப்போ அந்த ஓடுதளம் இல்லாத அந்த கப்பலில் எப்படி பிளைன் போய் நிற்குது அப்படிங்கிறத இந்த இடத்த தான் இளைய தலைமுறையும் மாணவர்களும் சிந்திக்கணும். அது எப்படி அங்கே நிற்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு போர்க்கப்பல் இறங்குற பிளைனுக்கு பின்னாடியும் பெரிய பெரிய பலூன் கட்டி விட்டுருப்பாங்க. அது இறங்க இறங்க ஒரு ஒரு பலூனாக ஓப்பன் ஆகி அது வந்து அந்த பிளைனுடைய வேகத்தை இழுத்து 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 பிடிச்சி சரியான டைமிங்கில் கரெக்டாக கப்பலில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. எப்படி அந்த பிளைனை பலூன் இழுத்து பிடிக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பயம், நம்மளுடைய சுய சந்தேகம். நீ என்னால் முடியுமா அப்படின்னா ஒரு பலூன் ஓப்பன் ஆயிரும். ஐயோ இது எனக்கு, நான் அழகாக இல்லையே ஒரு பலூன் ஓப்பன் ஆயிரும். எனக்கு ஆங்கிலம் வராதே ஒரு பலூன் ஓப்பன் ஆயிரும். அவன் பணக்காரனாக இருக்கானே ஒரு பலூன் ஓப்பன் ஆகி நம்மளுடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்திடும். இதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கர்வம் கூடாது.
அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன மீனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆழ்கடலில் இருக்கக்கூடிய சுறா மீனாக இருந்தாலும் சரி, அது உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணிக்குள்ளார தான் இருக்கணும். ஆனால் நான் சின்ன மீனாக இருக்கிறப்போ தண்ணிக்குள்ளார இருப்பேன், நான் தான் இப்போ கடலுக்கே அரசன் ஆயிட்டனே, நான் மிகப்பெரிய சுறா மீன் ஆயிட்டனே, இனி என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கர்வம் கொண்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய சுறா மீனாக இருந்தால் கூட நடுக்கடலில் இருக்க வேண்டிய அந்த மீன் கரை ஓர ஒதுங்கிடுச்சு அப்படின்னா அது மரணத்தை தான் சந்திக்கும். ஆக கர்வம் கூடவே கூடாது, எல்லா இடத்துலையும் அடக்கமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் லேர்னிங் ஆட்டிடியூட், அதாவது அந்த இடத்துலேருந்து ஏதாவது செய்தி நம்மளுக்கு கிடைக்குமா, ஏதாவது தகவல் நமக்கு கிடைக்குமா, அது நம்ம வாழ்க்கைக்கு பயன்பெறக்கு உதவுமா அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையிலேயே இருக்கணும். காந்த சக்தி கொண்ட மனமாக நம்ம மனம் இருக்கணும், நல்லதை ஈர்க்கக்கூடிய மனமாக நம்ம மனம் இருக்கணும். அப்படி இந்த இளைஞர்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.